வணக்கம் ஒரு நாள் போதுமா பாடல் பிறந்த கதை இதை பத்தி தான் பாக்க போறோம் ஒரு சில பாடல்கள் தனக்கான இடத்தை மக்கள் மனசில் தக்க வச்சுக்கிட்டு நீண்ட நாள் வாழும் அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு இந்த பாட்டு உருவாக்குறதுக்கு எவ்வளவு பல பேர் முயற்சி பண்ணியிருந்தா இந்த பாட்டை நிலைச்சி நிற்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாடல் கவியரசு கண்ணதாசனுடைய அசாத்தியமான வரிகள் மாறுபட்ட கே வி மகாதேவனுடைய இசை வித்தியாசமான பாலமுரளிகிருஷ்ணாவுடைய குரல் இந்த பாட்டில் நடிச்சிருக்கக்கூடிய பாலையாவுடைய அந்த அசாத்தியமான நடிப்பு இதையெல்லாம் ஒருங்கிணைச்ச ஏ பி நாகராஜனுடைய இந்த இயக்கம் இதால தான் இந்த பாட்டு நீடித்து நிற்கக்கூடியது இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா வடநாட்டிலேருந்து வரக்கூடிய தலையெல்லாம் திமுறு பிடிச்ச ஒரு ஹேமநாத பாகவர் அப்படிங்கிறவர் இந்த உலகத்திலேயே எனக்கு இணையா யாரும் கிடையாது நான் தான் இசைக்கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மண்டக்கணம் பிடிச்சி அலையக்கூடியவர் அவரு பாண்டி மன்னனுடைய தர்பார்ல உட்கார்ந்து பாடுறது மாதிரியான பாட்டு இப்ப இந்த பாட்டை முதல்ல பாட அணுகுனது சீர்காழி எஸ் கோவிந்தராஜனை தான் ஆனா சீர்காழி என்ன சொல்றாருன்னா இந்த பாடல் தோக்கக்கூடிய பாடல் அதனால நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீர்காழி சொல்லிடுவாரு அதுக்கு பிறகு உண்மையை சொல்லி டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அணுகிறாரு ஏ பி நாகராஜன் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு அவ்வளோதானே ஏன் ரோலை நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா இந்த பாட்டு அது கதைப்படி தோற்றா கூட மக்கள் மனசில் என்றைக்கும் வெற்றி அடைய போகிற பாட்டு அப்படின்னு ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் கூட சீர்காழி கோவிந்தராஜன் இந்த பாட்டை மறுபடியும் கூட பாடியிருக்கலாம் ஒரு சில சூழல் ஒரு சில பேருக்கு தான் அமையும் அப்படிங்கிறது இந்த பாட்டு ஒரு பெரிய உதாரணம் இதையும் தாண்டி இந்த பாட்டை நடித்தவர் பாலையா வாழையை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வருவாங்க பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க உட்காந்து சபையில் பாடுவார் அதிகபட்சம் நடக்க மாட்டார் ஏன் நடக்க மாட்டார் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவர் காலில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் அவரால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்ல பார்த்த ஏ பி நாகராஜன் நினைக்கிறாரு இவர் ஒரு பெரிய பாடகர் பெரிய பாடகர் நடந்த வர போகிறாரு அதனால் நீங்கள் நடக்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பல்லக்கில் வச்சு தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு இப்படியே அவரை பாட வச்சிருப்பாரு இன்னொன்று இந்த பாட்டை படமாக்கின விதம் இன்னைக்கு நீங்கள் பார்த்தா கூட இன்னைக்கு இப்படி ஒரு டைரக்டர் ஒரு புராண படத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் எடுக்க முடியுமா அப்படின்னா இன்னைக்கு தொழில்நுட்பமெல்லாம் இருக்கு ஆனா எடுக்க முடியுமானா எடுக்கிறதுக்கு ஆடி அந்த மாதிரி தயா யாரும் தயாரா தயாராகல அப்போல வந்த தர்பார் மண்டபத்தை காட்சிப்படுத்துல சரி கேமரா ஆங்கில் இருக்கு இல்லையா ஒரு காட்சியில பாகவதர் பின்னாடி கேமரா வச்சிருப்பார் தலையை மட்டும் காட்டியிருப்பாங்க இன்னொரு காட்சியில் பாகவதர் மேலே உட்காந்து பாடுவார் அந்த படிக்கட்டையெல்லாம் உட்காந்து காட்சிப்படுத்தியிருப்பார் அந்த நுட்பங்கள் தான் இந்த பாட்டு இன்னும் நீங்கள் காட்சியில் ரொம்ப அழகாக இருக்குது அப் இருக்குமோ அப்படின்னு நான் ஒரு பக்கம் நினைக்கிறேன் இந்த பாட்டு மக்களுக்கு எப்படி பிடிச்ச பாட்டோ அதையும் தாண்டி பாடகர்களுக்கே ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் மிகப்பெரிய பாடகர் எஸ்பிபி இந்த பாட்டை நான் பாடியிருந்தால் எனக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு இன்னொரு தொகுப்பில் இந்த பாட்டையும் சேர்த்து பாடியிருப்பார் ஒரு நாள் பொதுமா பாட்டையும் அந்த அளவுக்கு அசாத்தியமான பாட்டு இந்த பாட்டு இப்ப இந்த பாட்டு எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப பாட்டுக்குள்ள வருவோம் ஏ பி நாகராஜன் கவியரசர் கண்ணதாசன் சொல்றாரு இந்த மாதிரியான சூழல் இந்த பாட்டு எழுதணும் அப்படின்னு ஒரு நாள் காலையில சொல்றாரு கவியரசர் கண்ணதாசன் காலையில மூணு டிஃபன் சாப்பிட்டாரு பாட்டு வரல ஏன்னா ஒரு கலைங்கிறது ஒரு படைப்புங்கிறது எப்போ கிளம்பி வரும்னு சொல்ல முடியாது வந்துட்டா நிற்காது அவன் காலையில் ஆயிடுச்சு அடுத்து மத்தியானம் ஆயிடுச்சு மத்தியான சாப்பாடு முடிஞ்சிருச்சு வரி வரல ஏன்னா முதல் வரி வந்தால் தான் அடுத்து பாட்டே இருக்கும் முதல் சொல்லு வரல என்ன அவர் யோசிக்கிட்டே இருக்காரு அப்ப கேவிஎம் கேட்குறாரு என்ன கவிஞரை இந்த பாட்டு எழுதுறதுக்கு ஒரு நாள் போதுமா இல்லை இன்னொரு நாள் வேணுமா அப்படிங்கிறாரு இவருக்கு தலையில பொறி தட்டிடுச்சு என்னடா போடுறது அப்படின்ட்டு ஆ பாட்டு வந்துருச்சே அப்படின்ட்டு தான் இப்ப பாட்டை எழுத ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் போதுமா ஒரு நாள் போதுமா நாள் போதும் இதுதான் வரி ஆனா இந்த பல்லவி முழுக்க இந்த ஒரு நாள் போதுமா வச்சுக்கிட்டு பெரிய விளையாட்டு விளையாண்டுருப்பார் ஒரு நாள் போதுமா அடுத்து கொஞ்சம் ஏத்தி இன்றொரு நாள் போதுமா அடுத்து இன்னும் கொஞ்சம் ஏத்தி நான் பாட இன்றொரு நாள் போதுமா அடுத்து இன்னும் கொஞ்சம் ஏத்தி நாதமா கீதமா அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா புதுநாதமாக சங்கீதமாக அதை நான் பாடு இன்னொரு நாள் போதுமா இந்த ஒரு நாள் போதுமா வச்சுக்கிட்டே சித்து விளையாட்டு இருக்குல்ல அதை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன் இந்த பாட்டு ராக அமைஞ்சது ராக அப்படின்னா ஒரே பாட்டுக்குள்ள பல ராகங்கள் வந்து சேரும் அதுலேயும் இந்த பாட்டு அதிகபட்சமாக வர்றது மாண்டு அப்படிங்கிற ராகத்துல அதுக்கடுத்து தர்பார் ராகம் வரும் கானடா ராகம் வரும் மோகனம் வரும் தோடி வரும் இப்படி பல ராகங்களுடைய கலவை இந்த பாட்டு ஏன் ஆரம்பத்துல மாண்டு அப்படிங்கிறங்கிற ராகத்தை கேவி மகாதவன் தேர்ந்தெடுதார் அப்படின்னா கதைப்படி ஹேமநாத பாகவதர் வடநாட்டிலிருந்து வரக்கூடியவர் இந்த மாண்டு அப்படிங்கிற ராகம் கரண பொறுத்த வரைக்கும் சங்கராபரண ராகத்தில் ஜன்னிய ராகம் அப்படின்னு சொல்லலாம் அதிலிருந்து பிறந்த ராகம் ஆனால் வடக்க இது வந்து வட இந்திய ராகம் இந்துஸ்தானி ராகம் அந்த கணக்கில் அப்போ வடக்கே உள்ள ஒரு பாகவதர் தன்னுடைய ராகத்தை தன்னுடைய இதைத்தான் பெருமையாக நினைப்பார் அப்படிங்கிறதால தான் மாண்டு ராகத்தை ஆரம்பத்தில் பயன்படுத்தியிருப்பார் இந்த மாண்டு கர்நாடக சங்கீதத்துல அதிகமாக பயன்படுத்தாம துக்கடாவுக்கு பயன்படுத்தப்பட்ட பிற்காலத்துல திரை இசை இசையமைப்பாளர்களும் இந்த மாண்டு ராகத்தை ரொம்ப பிரபலப்படுத்தி இருப்பாங்க அதிகபட்சமா மிருதங்கம் அதே மாதிரி வீணை அதே மாதிரி குழல் இதை மூலம் வச்சுக்கிட்டே அவ்வளவு பெரிய பாட்டை ரொம்ப அழகா பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப முதல் சரணம் அதாவது கவியரசர் கண்ணதாசன் வரிகள் எந்த இடத்துல எழுதியிருக்காரோ அந்த இடத்துக்கு அவர் மெட்டு போட்டாரா இல்லை அவர் எப்படி மெட்டு போட்டாரோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் வரிகள் போட்டாரா அப்படின்னு தெரியல இந்த முதல் சரண ஆரம்பிக்கும் ராகமா சுக ராகமா கானமா தேவகானமா ராகமா சுக ராகமா கானமா தேவகானமா, என் கலைக்கு திருநாடு சமமாக இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த ராகமா சுகராகமா அப்படிங்கிறத கீழே கொண்டு வந்து இவர் எழுத அவர் கீழே கொண்டு வந்து மெட்டு போட்டிருப்பார் அதுக்கு அதுக்கடுத்து கானமா தேவகானமா கொஞ்சம் கடவுள் அதை விட மேலே இல்லையா கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாரு அடுத்து இப்ப அவருக்குள்ள தலையில் உள்ள திமிர் வந்துடும் என் கலைக்கிந்த திருநாடு சமமாகுமான உடனே அது அப்படியே மேலே கொண்டு போய் மேல் ஸ்தாயில கொண்டு போய் வச்சிருப்பார் இப்ப அதுக்கு அதே மாதிரி அதுக்கடுத்த சரணத்தை இதே வடிவத்தில் அதே மாற்றில்தான் பண்ணிருப்பாரு குளனென்றும் யாழென்றும் சிலர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார் குழனென்றும் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஆலாபனை யாழென்றும் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஆலாபனை பாரு என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவாருங்க எழுத்து மறு அழியாத கலை என்று இணைப்பாடுவார் அப்படின்னு ஒரு பிற்கா போட்டு ராகத்தை போட்டு அதுக்கடுத்து என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்து ஓடுவார்னு உச்ச ஸ்தாயில கொண்டு போய் நிப்பாட்டுவார் எழுந்து ஓடுவார்னார்ல இந்த எழுந்து ஓடுவாரோட மாண்டு முடிஞ்சிடும் அதுக்கடுத்து தோடியை கொண்டு வந்துடுவார் இந்த தோடிக்கு ஓடுனதை திரும்ப ஓடி வர்றது அப்படின்னா எழுந்து ஓடுவார் அப்படின்னாரா அடுத்த இருக்கு இசை கேட்க எழுந்தோடி வருவார் என்றோ தோடி அப்படின்ட்டு ஆலாபனை பண்ணுவார் இது தோடி ராகம் இல்லையா அதை கொண்டு வந்திருப்பாரு அதுக்கடுத்து எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டு ஏன்னா தர்பாரில் தான் பாட்டு பாடுறாரு தர்பார் ராகத்தை நாம் பாடுறதுக்கு இணையா வேற யாரும் உண்டா அப்படின்னு கேட்டிருப்பாரு இது தர்பார் ராகம் அதுக்கடுத்து மோகனம் மனசை மயக்கக்கூடியது அதுக்கடுத்து சொல்லியிருப்பாரு கலையாத மோகன நான் நன்றோ அப்படின்ட்டு மோகனத்தில் ஒரு ஆலாபனை பண்ணியிருப்பாரு அற்புதமாக இருக்கும் திமிரு மண்டைக்கு கேறப்ப உச்சத்துல கொண்டு போகணும் இல்லையா அந்த உச்சத்துல கொண்டு போயிட்டு இப்ப கேவிய முடிச்சிருப்பாரு கானடா என் பாடல் தேனடா இசை தெய்வம் நானடா அப்படின்னு போயிட்டு இந்த உச்சமான மண்ட போயிட்டு பாட்டை முடிச்சிருப்பாரு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப கேட்டால அழகாரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய அந்த ஆலாபனை அதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் வச்ச கே வி மகாதேவனுடைய அந்த இடம் அதுக்கு ஏற்றது மாதிரி வரிகளை போட்ட கவியரசர் கண்ணதாசனுடைய வரிகள் இதை படமாக்கின ஏ பி நாகராஜனுடைய அந்த படமாக்கன முறை இதையும் தாண்டி உங்களோட சேர்ந்து நடித்த பாலையாவுடைய அந்த நடிப்பு இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பாட்டு இன்றைக்கும் மக்கள் மனசில் நிற்கிது அந்த வகையில் இந்த பாடலை பற்றி பேசி மகிழ்கிறேன் மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்